ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் குருமா. இந்த குருமா பார்த்திங்கன்னா 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி, இடியாப்பம், இன்னும் புட்டுக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம சிக்கன் கறிக்கெலாம் தாளிக்கிற மாதிரி தான், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். அப்புறமா இதில் வெங்காயம் வதக்கும் போது நார்மலாக நம்ம வந்து உப்பு சேர்ப்போம், அது மாதிரி இங்கே 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயம் வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த 1 தக்காளியை இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே வந்து மல்லி புதினா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியாட்டு. ஸோ அதையும் நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே வந்து 1 தேங்காய், அதில் 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கங்க. இப்போ நான் அதில் வந்து 2 பச்சை மிளகு சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன். காரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகு இன்னும் 1-2 சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. சிக்கன் குருமா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவிக்கலாம்.
ஸோ நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கொஞ்சமாக தாளித்து விட்டுக்க போகிறேன். ஸோ இப்படி தாளித்து விடுறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இது கூட வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வரமிளகாய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இடியாப்பம் சப்பாத்தி புட்டு இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.